ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான காரசாரமான மரவள்ளி கிழங்கு வறுவலை பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் மரவள்ளி கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமா வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வாசத்துக்கு, ஒரு 1.5 டேஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக உப்பு தேவைக்கிறப்ப, அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் வரமிளகாய் தூள், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு டீஸ்பூன் லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன் சாறு. இதெல்லாம் வச்சு தாங்க நம்ம மரவள்ளி கிழங்கு வறுவல் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மரவள்ளி கிழங்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வைக்கிறோம். முக்கால் அளவு வெந்தால் போதுங்க. ரொம்ப குழைய வேக வைக்க வேணாம், 10 இல்லைனா 15 நிமிஷம் வெந்தால் போதுங்க. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்து வேக வைக்கிறோம். பாருங்கள் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்துருச்சு. இப்போ ஒரு கடாயில் ஒரு ஃப்ரையிங் பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் சீரகம், இது ரெண்டும் நல்லா போட்டு பொரிய விடுங்க. பொரிய விட்டு ஒரு கிளறு கிளறுங்க. பொரிஞ்சிருச்சு. இப்போ அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆப்ஷனல் தான். ஆனால் வெங்காயம் போட்டோன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறி விட்டு ஃப்ரை பண்ணுறேன். அடுத்து அரிஞ்சு வச்சுருக்க பச்சை மிளகாயை போட்டு அதையும் நல்ல ஒரு வதக்கு வதக்கிடுறோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா ஒரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போது ஒரு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதையும் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் நல்லா ஒரு வதக்கு வதக்குங்க. நல்லா கிளறி விடுங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இந்த மசாலா எல்லாமே இந்த எண்ணெயோடு நல்லா வதக்கணும். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. இப்போ பாருங்கள் மசாலா எல்லாம் போட்டு நல்லா வதங்குது. இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா 3/4 டம்ளர் வந்தது லெமனை கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். இப்போ மசாலாலாம் போட்டுட்டோம். மசாலாவை நல்லா கிளறி விடுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறுங்க. மசாலா அதில் வந்து எண்ணெயில் வந்து நல்லா வேகணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். அதுக்கப்புறம் நம்ம புளிஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, 1 டீஸ்பூன் லெமன் அதை ஊற்றிக்கிறோம். அதையும் வந்து என்ன பண்ணுறோன்னா நல்ல ஒரு கலர் கலர் விடுறோம். இப்போ புளிப்பு காரம் உப்பு நல்லா கலந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, 3/4 பாகம் வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கிழங்கெல்லாம் எடுத்து நம்ம போட்டுடுறோம். ஒவ்வொன்றா எடுத்து நம்ம அதில் போட்டு நல்லா வந்து லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மசாலாவோட அந்த கிழங்கு வந்து வேகணும். அப்போ தான் வந்து அந்த மசாலா வந்து கிழங்குக்குள்ளே அப்சர்வ் ஆகும். பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வைங்க. ஹையாக வச்சிங்கன்னா தீஞ்சிரும், அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. பாருங்கள் நல்லா மசாலா வந்து ஒன்றோட ஒன்று கிளறப்ப நல்ல பாருங்கள் இதாகுது. இப்போ சுவையான காரசாரமான மரவள்ளி கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ட்ரை பண்ணி பார்த்து